பாதிக்கப்பட்டு வந்த ஃபேமிலியாக ஒரு ரெண்டு சொல்லிகளுடைய மக்களும் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு வந்து கேட்க இந்து கலாச்சாரத்தினே கிடம் இந்து மாமன்றம் அதில் அதில் இந்த அனுபவம் உள்ள ஆக்கள் இருக்கிறபடியாக அவர்களும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் தான் சொல்வதுதான் பொருத்தமே இருக்கும். இது சம்பந்தமாக ஜனாதிபதி இந்த சட்டத்தில் நியாயம் இருக்குது. அவைக்கு அந்த எப்படி அணுகணுன்ற ஒரு வே தெரியும். நாங்கள் சும்மா வந்து மகஜரை சமர்ப்பித்து அதை தடுக்கிறதுக்கு வெளிப்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அவை தான் ஒத்துழைக்கும். கட்டாயம் திருடாமல் இந்த கலாச்சார துணைக்களும் சுற்றவளான ஆட்கள் அவை தான் நாங்கள் மக்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். நடவடிக்கை மேற்கொண்டு செய்கிறதா இருந்தால் அல்லது இது உடனடி நடவடிக்கை அதை நிறுத்த வேணும் அல்லது இது சம்மந்தமாக என்ன இது எதுக்காக நடக்குது என்றதுன்னு ஆலோசனை செய்கிறது அவையால் தான் செய்யலாம். சட்டத்திறனிகள் அல்லது இந்த அரசு சம்பந்தமான உத்தியோகத்தில் இந்து மாமன்றமோ இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறவைக்கு அரசாங்க துறையிலும் நிறைய தொடர்புகள் இது உத்தியோகத்திறன்கள் அதன் மூலமாக உறுதி அவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. போய் ஆராய்ச்சி இந்த ஆலயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி திருப்பி ஒரு கேஸ் கொண்டு ஃபைல் பண்ண உரிமிக்க கூட்டாக சேர்ந்து செய்யக்குள்ள அவைக்கு சட்ட உதவிகளெல்லாம் அவைக்குள்ளேயே இருக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து நாங்கள் அப்படி செய்யணும்னு